வந்துட்டு என்னுடைய ஆன்மீக வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போன வாரம் வந்து என்னால் வந்து சண்டே அன்னைக்கு ஆன்மீக வாரம் போட முடியல. எதுக்குன்னா நான் சண்டே வந்து என்ன பண்ணால் சனி ஞாயிறு வந்து கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போனதுனால அந்த ஆன்மீக வாரத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு எல்லா மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்து எல்லாமே அந்த வீடியோவை நல்ல முறையில் பார்த்து எனக்கு சிறந்த முறையில் எல்லாருமே பார்க்குறீங்க. அது உங்களுக்கும் அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு அது உதவியாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் அத்தனையுமே உங்களை வாழ வச்சே தீரும், உங்களை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். அதனால் நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை யாரும் வந்து செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக வெற்றி. எப்பவுமே வந்து கடினமாக யார் உழைக்கிறீங்களோ, யார் உழைத்து கடினமாக உழைக்கிறவங்க அவ்வளவு பேருமே வெற்றியாளராக மாறுவதில்லை. அதிர்ஷ்டசாலி கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டும்தான் சிறந்த வெற்றியாளராகவே மாற முடியும். அதனால அதிர்ஷ்டத்தை வந்து வார வாரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிர்ஷ்டங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அதிர்ஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினால், சின்ன சின்ன அசைவுகளை மாற்றும் போது அதிர்ஷ்டங்கள் உங்களை நாடி வந்துடும். அப்ப அந்த அசைவுகளும் மாறும் போது எல்லாமே அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்களோட எல்லா விஷயங்களும் சேரும் போது எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும். அதனால எல்லாருமே டைலரிங் பண்ணக்கூடிய அத்தனை உள்ளங்களும், எத்தனை உள்ளங்களும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் என்னுடைய ஆன்மீக வீடியோவை பார்த்து சில விஷயங்களை மாற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய விஷயங்கள் மாறும், உங்களுடைய கஷ்ட நிலையிலிருந்து பெரிய உச்சத்துக்கு சென்று வெற்றியாளர் பணக்காரனாவதற்கு அது உதவியா இருக்கும். எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் நான் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச ரகசியத்தை தான் நான் சொல்றேன். நான் என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில நான் செஞ்சு பார்த்து அதனால பலன் வந்த பிறகுதான் நான் அந்த விஷயத்தையே சொல்றேன். அதனால எல்லாரும் இந்த வீடியோவை எந்த ஆன்மீக வீடியோவும் நான் வந்து முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணாம இந்த விஷயத்துக்கு நான் சொல்லவே மாட்டேன். அதனால எல்லாரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கடின உழைப்பும் இந்த அதிர்ஷ்டமும் சேரும் போது சிறந்த வெற்றியை நோக்கி நகரும். அதனால ரேடியோ பாடுது, கரகரங்குது, ஒரு டியூன் பண்றோம். டியூன் பண்ணும்போது நல்ல அழகான குரல்ல பாட ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம ஒரு டியூனிங் கொடுக்கறோம். டியூனிங் பண்ணவுடனே நம்ம வீடும் நம்மளுடைய கடைகளும் எல்லாமே சிறந்த கோயிலாக மாறி எல்லா அதிர்ஷ்டங்களும் நம்ம நாடி வந்துடும். அதனால வாருங்கள், நான் சொல்லக்கூடிய இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அந்த விஷயத்தை எல்லாரும் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னு பாருங்க. இது வந்து நம்மளுடைய ஒரு 26 எழுத்துக்கள்ல எவ்வளவு பெரிய மர்மங்கள் இருக்கு. அதுவும் நம்மளுடைய இங்கிலீஷ் அழுத்து இங்கிலீஷ் வேர்டில் வந்து 26 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 26 எழுத்துக்களுக்கு என்னென்ன மகிமைகள் இருக்குங்கிறத நான் சொல்ல போறேன். எவ்வளவு பெரிய மகிமைகள் நம்மளோட அது ஜேர்னிங் பண்ணிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டா நம்ம வந்து சிறப்பா இருக்க போறோங்கிறதையும் நான் சொல்ல போறேன். வரும் வாரங்கள் சொல்லுவேன். இப்ப வந்து இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு இடத்துல இந்த எழுத்துக்கள் போய் எப்படி எல்லாம் இருந்து மக்களை தன் வசம் இழுத்துக்கிட்டு இருக்கிறங்கிறத நான் சொல்ல போறேன். தன் வசம் எல்லாரையும் இந்த எழுத்து இழுக்கும். அது எந்தெந்த எழுத்துக்கள் தன் வசம் இழுக்க போறதுங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். 26 எழுத்துக்கள் யாருக்குமே தெரியாத விஷயமே யாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இது என்ன பண்றனாக்கா, எண்கணித முறையில வந்து 26 எழுத்துக்கு பெரிய மவுசு, பெரிய மந்திரம் இருக்கு. ஏன்னா 26 எழுத்துக்களை வச்சுதான் பேர் மாற்றம் பண்ண பிறகுதான் பெருசா எல்லாருமே பேச போறார்கள். எல்லாருமே திரையுலகத்துக்கு வர்றாங்க, அத்தனை பேருமே பேர் மாற்றம் பண்றதுக்கு அப்புறம் தான் பெருசா வந்து அவங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையே ஏற்படுது. எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க, திரையுலகத்துக்கு வரும்போது எங்கேயோ சிவாஜி ராவ்னு பிறந்தார், அவர் ரஜினிகாந்த்னு மாற்ற பிறகுதான் வெற்றியாளராக, பெரிய வெற்றியாளராக மாறுகிறார். திலீப் கன்னடின்னு ஒரு பேரை பண்ண பிறகு அவர் ஏஆர் ரஹ்மான் மாத்தின பிறகுதான் பெருசா வெற்றியாளராக மாறுறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எம்ஜி ராமச்சந்திரங்கிற எம்ஜிஆர் மாத்தின பிறகுதான் வெற்றியாளராக மாறுறாங்க. அப்ப திரையுலகத்துல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிரபுங்கிறவன் தனுஷன் மாத்தின பிறகுதான் வெற்றியாளராக மாறுறார். சூர்யாங்கிறவர் சரவணன்கிறவர் சூர்யா மாறின பிறகுதான் வெற்றியாளராக மாறுறார். விஜய் ஜோசப் ஜெயபால்ங்கிறவரு விஜய்னு மாத்தின பிறகுதான் பெரிய வெற்றியாளராக மாறுறார். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே திரையுலகத்துக்கு வரும்போது பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு அவங்க பெயர் தான் முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி எல்லாருமே நான் எதுக்கு திரையுலகத்தை மட்டும் கோட் பண்றேன்னாக்கா, திரையுலகத்துல மாத்தினவங்க சொன்னதுனால உங்களுக்கு அது மாதிரி எல்லா நடிகைகளுக்கும் வந்து பேர் வந்து அவங்களுடைய சொந்த பேர் கிடையாது. எல்லா நடிகைகளும் பேர் மாற்றி தான் உள்ள வராங்க. எங்கேயோ அவர் வந்து சில தட்சிணாமூர்த்தின்னு பறக்கிறார், மு கருணாநிதினு அவருடைய பேரை மாத்திக்கிறார், அதுக்கப்புறம் கலைஞர்னு ஒரு பேரை மாத்திக்கிறாங்க. இப்படிலாம் பேர் மாற்றி பாவலர்னு பிறந்து இளையராஜான்னு மாத்தின பிறகுதான் வெற்றியாளராக மாறுறார்கள்.
அப்படி எல்லா விஷயங்களையும் திரையுலகத்துக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கள் பெயர் மாற்றாமல் அங்க உள்ள நுழையறதே இல்லை. அதனால எல்லாருமே பெயர் மாற்றி தான் திரையுலகத்துக்குள்ள வராங்க. எங்கேயோ பிறக்கிறார் பாக்கியராஜ், இளையராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேர்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து கவனிச்சு வைக்கிறாங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். அது அது வரும் வாரங்கள் சொல்லுவேன். இப்ப 26 எழுத்துக்கள் என்ன பண்ண போகுது? இந்த 26 எழுத்துக்களுக்கு பெரிய மகிமை இருக்கு. இது பிரமிடுக்குள்ள பிரமிடு இதுலையும் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சு இந்த 26 எழுத்துக்களை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் விளையாடுறாங்கிறதையும் நான் சொல்ல போறேன். அதுமாரி நம்ம 18 சித்தர்கள் கோயிலும் இந்த 26 எழுத்துக்கள் வந்து எல்லா விளையாட்டுகளும் விளையாடுக்குது. அதே மாதிரி திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முதல் திருக்குறள் என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்வென்றும் கண்ணென்ப. முதல் திருக்குறளே வந்து எண்ணுக்கு தான் அவர் வந்து முதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அப்ப வந்து நீமரழிச்சி பிரகாரம் திருக்குறளுங்கிறத வந்து அவருடைய நம்பர் பிரகாரம் வச்சிருக்கார். திருவள்ளுவருங்கிறதே நம்பருக்குள்ளதான் வச்சிருக்காரு. எல்லாமே அவர் வந்து அப்பயே எண்கணித முறையில தான் திருக்குறள் திருவள்ளுவருங்கிறதுலாம் எண்கணித முறையில தான் பக்காவ வச்சிருக்காங்க. எல்லாமே வைக்கிறதுனால இன்றைய வரைக்கும் அது பேசப்படுகிறது. அப்ப இந்த 26 எழுத்துக்களை வந்து எவ்வளவு நம்ம பேருக்குள்ள வந்து நம்ம என்ன பண்றோம், எண்கணித மூலியமாக பேரை மாற்றம் மாற்றும் போது சில மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு அது உதவியா இருக்கு. தமிழ் எழுத்துல மாத்தி எந்த வகையான விஷயங்களும் மாறல. நம்ம இங்கிலீஷ் எழுத்து மாற்றும் போது எல்லாமே மாற்றங்கள் வந்து பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு அது உதவியா இருக்கு. இப்ப இந்த 26 எழுத்துக்களை வந்து உயிர் எழுத்துக்கள்னு ஒரு எழுத்துக்கள் இருக்கு. உயிர் எழுத்துக்கள் வந்து ஒரு 5 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்கள் வந்து எப்படி தன்வசம் எல்லாரும் மக்களை வந்து தன்வசம் எப்படி எப்படி உங்களுடைய பேருக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய வித்தைகள்லாம் பண்ண போதுங்கிறதே நான் அதுக்கு அடுத்த வாரத்தில் சொல்லுவேன். இப்ப வந்து உயிர் எழுத்துக்கள் எந்த அளவுக்கு உங்க நம்மளை வந்து கேட்ச் பண்ணி நம்மளை வந்து எப்படி மயக்கி தன்வசம் நம்மளுடைய வீட்டில் வந்து டெய்லி இந்த எழுத்துக்களை பார்க்காம நம்ம எந்த பொருளுமே யூஸ் பண்றதில்ல, எந்த விஷயங்களையும் நகர்த்துவதில்ல, அந்த விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். எல்லாரும் கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 26 எழுத்துக்களை வந்து இங்கிலீஷ் எழுத்துக்களை பாத்தீங்க. இப்ப வவுல்ஸ் எழுத்துக்கள்னு ஒரு எழுத்துக்கள் இருக்கு. AEIOU அப்படிங்கிற எழுத்துக்கள், இந்த 5 வவுல்ஸ் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா உலகத்தையே நகர்த்தும். உலகத்தில் இருக்க அத்தனை பொருள்களையும் நகர்த்தி கொண்டு போகும். இந்த பொருள் இந்த எழுத்துக்கள் இல்லாம எந்த இந்த ரெண்டு இந்த எழுத்துக்கள்ல ரெண்டு எழுத்து மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்துக்கள். இந்த ரெண்டு எழுத்து இல்லாம ஒரு பேரை வந்து யாருமே அவங்க வந்து எண்கணி இந்த பேர்களை யாருமே அமைக்கல. அப்படி ஒரு பேரை அமைக்க அந்த பேர்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்து பெரிய பிரதிஷ்டி பண்ணி விளங்கிட்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னா AEIOU. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இஓ, இந்த இஓங்கிறது ரெண்டு எழுத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்து. இந்த ரெண்டு எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து காலம்பரை பல்லு வளர்க்கறதுல இருந்து இரவு முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டு எழுத்துக்களை யூஸ் பண்ணாம எந்த பொருளையும் நம்ம காயே நகர்த்த முடியாது. இது எல்லாரும் வந்து இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களும் வீட்டில் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாகனங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்க வாங்கக்கூடிய அத்தனை பொருளையும் செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் அத்தனையும் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எழுத்து இல்லாம எந்த பொருளுமே இருக்காது. இல்லை இருக்காது. மக்கள் யாராரு தேடி போய் எதை பொருளை வாங்கி மக்கள் யாரு அணிவிக்கிறாங்களோ அந்த அத்தனை பொருளையும் இந்த ரெண்டு எழுத்து இருந்தே தீரும். அதை பத்தி சில உதாரணம் மட்டும் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பொருளை வேணாலும் பாருங்க, அந்த பொருள்கள் இந்த ரெண்டு எழுத்து இருக்கும். அதுக்கு சில உதாரணம் மட்டும் சொல்றேன். அந்த உதாரணம், அந்த ரெண்டு எழுத்துக்கள் எப்படி உள்ள உட்கார்ந்து இருக்குது பாருங்க. கோல்கேட்டுன்னு ஒரு காலம்பரை இருந்துருச்சோன்னா பல் விளக்குவோம், கோல்கேட்ல வெட்டுவோம், கோல்கேட்டுங்கிறது விளக்குவோம், இல்லைன்னா க்ளோஸ்அப் விளக்குவோம், இல்லை சென்சோடன்ட் விளக்குவோம். இது மாதிரி எழுது பல்லு விளக்கறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கும். ரெட்டுன்னு ஒரு தாபர் ரெட்டுன்னு ஒன்று வச்சிருப்போம். இப்படி பல்லு விளக்கக்கூடிய அத்தனை பேஸ்ட் விளக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் இந்த ரெண்டு எழுத்து ஓஇ இல்லாமல் இருக்கவே இருக்காது. க்ளோஸ்அப்பில் ரெண்டு எழுது இந்த ஓஇ இருக்கும். இந்த ஓஇ இல்லாமல் ஒரு பேரை செட்டே பண்ண மாட்டாங்க. செட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மகிமையாக இருக்கும். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓஇனா ஓனா யாரு, ஈனா யாரு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ அதை பற்றி பாருங்க. ஒரு எழுத்துல பாருங்க, நீங்க காலம்பரை பல்லு விளக்கும் போது அந்த ரெண்டு எழுத்து இல்லாத பொருளை எதுவுமே நீங்க பல்லு விளக்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பல்லு விளக்கிட்டு காபி சாப்பிட போவோம். காபி சாப்பிடும் போது 3 ரோசஸ், சன்ரைஸு, அது மாதிரி பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, எல்லா பொருளும் நீங்க எது காபி விஷயங்கள் பண்ண போறீங்களோ அதில் பூரா இருக்கும். அது மாதிரி எல்லா சாப்பாடு விஷயங்களையும் எல்லாமே இருக்கும். இந்த ஓய் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்க வந்து எந்த பொருளுமே காய் நகராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற வந்து டிவியில் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேனாவை யூஸ் பண்ணிங்கன்னா பேனாவில் பாருங்கள், அத்தனை விஷயமும் இந்த ஓஇ இல்லாமல் ஒரு பேரை செட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஏர்டெல் எடுத்துங்க, ஏர்செல் எடுத்துங்க, வீடியோகான் எடுத்துங்க, வேல்ஸ் ஓகே, அப்புறம் காரில் பார்த்தீங்கன்னா கார் அதே மாதிரி வேல்ஸ் ஓகன், ஸ்டார்பியோ,
அதே மாதிரி எத்தோஸ் ஈவன் மாருதியில் வந்து ஈகோ, அது மாதிரி சோனி டிவி, அப்புறம் லைஃப் ஆஃப் எல்ஜிங்கிறது லைஃப் ஆஸ் த குட்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு ஏர்டெல் ஏர்செல் கோத்ரேஜு கோத்ரேஜ்லையும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்டால் சோப்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டவ் சோப்பில் பார்த்தீங்கன்னா டவுங்கிற விஷயமும் இருக்கும். அதே மாதிரி கார்கள் ஓட்டக்கூடிய அத்தனை காரு அத்தனை ராரிகளும் அத்தனை பஸ்ஸுகளும் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்னு இருக்கும். அசோக் லைலாண்ட் அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயங்களும் இல்லை. அசோக் லைலாண்ட்னா அதில் ஓ இ இல்லை, இ ஓ இல்லாமல் எந்த விஷயத்தையும் அவங்க செட் பண்ணல. அது மாதிரி ஜான்சன் அண்ட் ஜான்சன், அது மாதிரி வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லியனோ லியனோவான்னு சொல்லி ஒரு லேப்டாப்பு, அதே மாதிரி டொயோட்டோ, எல்லா விஷயத்துலையும் ஓ இல்லைனா இ, இந்த ரெண்டு எழுத்து இல்லாமல் எந்த விஷயத்தையும் உயிரெழுத்துக்கள் இந்த ரெண்டு எழுத்து இல்லாமல் ஒரு விஷயத்தை செட் பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த ஊரில் இங்கே இல்லை அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த ஓஇ இல்லாமல் ஒரு விஷயத்தை, உலகமெங்கும் ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அமிர்ஜான்னு ஒரு நிறுவனம் இருக்குது அதில் பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓ இல்லாமல் இருக்காது. ஓ இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு செல்லு வாங்குறீங்க விவோன்னு சொல்கிறோம் ஓப்போன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏ எல்லா இதுலேயும் இந்த ஓ இல்லாமல் இ இல்லாமல் ஒரு பொருளை வந்து அவங்க வடிவமைக்கவே இல்லை, ஒரு பேரை செட் பண்ணவே முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு கார் கம்பெனி ஸ்கார்பியோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனியில் அவ்வளவு கார்லேயும் இந்த ரெண்டு எழுத்து இருக்கும். அதே மாதிரி வேல்சோகன் கம்பெனிலையும் இருக்கும், அதுக்கப்புறம் குண்டாய் கம்பெனியில் இருக்கும், அது மாதிரி மாருதி கம்பெனியில் இருக்கும், அது மாதிரி சாண்ட்ரோ, இது மாதிரி எல்லா கார்களிலையும் நீங்கள் கார் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓஇ இல்லாமல் எந்த காராக செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், செட் பண்ணவே முடியாது. மக்கள் எதை வாங்கி அணிவிக்கிறாங்களோ சொகுசாக எந்தெந்த விஷயங்களை அணிவிக்கிறாங்களோ அதில் ஓஇ இருந்தே தீரும், இல்லாமல் ஒரு பேரை வந்து இது வரைக்கும் செட் பண்ணவே இல்லை. அந்த பேர்கள் அந்த ரெண்டு எழுத்து இருந்துட்டா அது வந்து பிரபலியமாயிரும், பிரபலியமாகி மக்கள்கிட்ட போய் அதிகமாக போய் சேர்ந்து மக்கள் அதை வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற ஒரு ஃப்ளைட்டு பொருளாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டுக்கு பேர் வச்சிருப்பா மாதிரி இந்த ரெண்டு எழுத்து இருக்கா மாதிரி. அப்புறம் லிஃப்ட் கம்பெனி எந்த ஊரில் வேணால் கேன்யோ அப்படிங்கிறப்ப லிஃப்ட் எந்த லிஃப்ட்டுக்கு போனாலும் அந்த லிஃப்ட்டில் வந்து ஓஇ இல்லாமல் இருக்காது. அது மாதிரி ஜென்ரேட்டர் எடுத்துங்க, ஜென்ரேட் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த ஓஇ இல்லாமல் செட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த பொருள் வேணாலும் பாருங்கள், ஒரு வாட்ச் ரெடோ வாட்ச் எடுத்துங்க, அதே மாதிரி ஒரு பேனாவை எடுத்துங்க ரெனோல்டாவ்னு ஒரு பேனா, எல்லா வாட்சிலேருந்து எல்லாமே இந்த ரெண்டு எழுத்து இருந்தால் நம்பர் ஒன்று ஆயிரும், நம்பர் ஒன்னில் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்தை செட் பண்ணி தான் அந்த பேரையே வெளியிடுறாங்க. அந்த எண்கணித முறையில் வந்து பேரை வச்சு இந்த ரெண்டு எழுத்தை உள்ளே வச்சு அழகாக வந்து அந்த பேரை வெளியிட்டு அந்த பேர்கள் வந்து பிரபலியமாயிரும். அது மாதிரி பெவிக்கால் எடுத்துங்க, பெவிக்கால் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெவிக்கால் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓஇ இல்லாமல் ஒரு பொருள் ஒரு எழுத்தை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இதை எல்லா இந்த ரகசியத்தை எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கார் நிற்குதா, அந்த கார்லெலாம் நான் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் பூரா அந்த ஓஇ இருக்குதான்னு கண்டுபிடிங்க. ஓவாவது இருக்கும் இல்லை ஈயாவும் இருக்கும், ரெண்டு எழுத்து இல்லாமல் ஒரு விஷயத்தை அங்கே கொண்டே வரமாட்டாங்க. அப்போ ஓஇங்கிறது பெரிய வந்து பெரிய சப்ஜெக்டு, இந்த எழுத்து இல்லாமல் ஒரு விஷயத்தை நகரலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வந்து இருக்குது, அது மாதிரி தி சென்னை சில்க்ஸில் இருக்குது, அது மாதிரி இந்த மாதிரி பிரபலியமான நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து ரெண்டு எழுத்து இல்லாமல் அந்த நிறுவனம் பெருசாக பேசவே படாது. இன்றைக்கு வரைக்கும் கோத்ரேஜ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் டெட்டால் சோப்பு அது மாதிரி கோல்கேட்டு பிரசிடென்ட்டு க்ளோஸ்அப்பு இது மாதிரிலாம் அந்த பேஸ்ட்டுக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் உலக லெவலில் பேசப்படுகிறது. அப்போ அந்த எழுத்துக்குள்ளே பாருங்கள், அந்த பேருக்குள்ளே ரெண்டு எழுத்து இருந்தே தீர்ந்து பாருங்கள். அது மாதிரி உலக லெவலில் கார்கள், எந்த கார் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த உலக லெவலில் பேசக்கூடிய கார்களில் போகிற அந்த ரெண்டு எழுத்து இல்லாமல் எந்த காருமே வெளியிடலை. அப்போ எல்லாருமே புரிஞ்சு பாருங்கள், ஓஇங்கிறது எவ்வளோ பெரிய அந்த ஒவ்வொரு செலுத்தில் இந்த ரெண்டு எழுத்து வந்து மிகப்பெரிய பிரதீட்சி பண்ணிகிட்ருக்கு. அது மாதிரி பயங்கரமான இடத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போகும் இந்த ஓஇங்கிறது, பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் அந்த பேர்கள் அந்த பேர் வந்து எப்போவுமே பேசப்படுற மாதிரி இருக்கும். அந்த பேர்களில் வந்து ஓஇ யாரு, இந்த ஈங்கிறது யாரு, ஓங்கிறது யாரு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த இரண்டு எழுத்துக்கள் எல்லா பொருள்களிலும் இருந்தே தீரும், இதை மக்கள் வாங்கி அணிவித்து மகிழ்கிறார்கள். நிச்சயமாக மகிழ்றீங்க, அந்த பொருளை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மகிழ்வீங்க. இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குலாம் மக்கள் கூட்டம் போயிட்டே இருக்கும். குற்றாலம்னு ஒரு ஊர், அந்த குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா ஓ இருக்கும். அதே மாதிரி மைசூர்ன்னு இருக்கும், ஊட்டின்னு இருக்கும், இந்த மாதிரி இடத்துல எங்கெங்க அந்த ஓஇலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பூரா மக்கள் கூட்டம் வந்து மக்கள் போய் அணிவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்கு பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அந்த பேரை பார்த்தீங்கன்னாவே அந்த பேருக்கும் அந்த மக்கள் போய் கூட்டம் சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி அந்த ஓங்கிறது யார், ஓ என்கின்ற எழுத்து வந்து சிவன், ஈங்கிற எழுத்து எழுத்துங்கிறது சக்தி. இது இல்லாமல் எந்த ஒரு பொருளும் அசையவே அசையாது. ஈங்கிறது ஓங்கிறது யார், சிவன், சிவன். ஓங்கிற ஆங்கா ஓங்காரம் வந்து சிவனுடைய வம்சம், சிவனுடைய ஒளி. ஈங்கிறது சக்தி, சக்தியை நோக்கி நகருது. இந்த ரெண்டு எழுத்துக்கள் டெய்லி நம்ம சிவனையும் சக்தியும் பார்க்காம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா காலம்பரை பல்லு விளக்குல இருந்து இரவு படுக்கும் வரை சிவனையும் சக்தியோட தான் நம்ம உறவாடிக்கிட்டே இருக்கோம். அந்த கடவுளோட, இரண்டு கடவுளோட வந்து நம்ம உறவாடிக்கிட்டே இருப்போம். உறவாடாம நம்ம இதை வந்து கடைசி வரைக்கும் தூங்கவே மாட்டோம். எந்த பொருளா இருந்தால், நம்ம சாப்பிட்ற பொருள்ல, பல்லு விளக்குறதுல இருந்த, எந்த வீட்டுல இருக்கிற டிவியில இருந்து, ஃப்ரிட்ஜில் இருந்து, எந்த பொருளை நீங்கள் லேப்டாப்ல இருந்து, எந்த பொருளாக இருந்தாலும் இந்த ரெண்டு எழுத்து இல்லாமல், சிவனும் சக்தி இல்லாமல், சிவனோடையும் சக்தியோடும் தான் டெய்லி நம்ம உறவாடி உறவாடி கடவுளோட உறவாடுகிறோம். அவர்கள் மேலிருந்து இறங்கி நம்மளுடைய ஆசீர்வாதம் செய்வது போல் நாம் டெய்லி இந்த இரண்டு எழுத்துக்களோடு தான் நம்ம வந்து நம்ம புழக்கத்திலே இருக்கோம். நிச்சயமா புழக்கத்தில் எந்த வாட்சி, வாட்சி கட்டி பாருங்க, உங்க செல்ல தூக்கி பாக்கெட்ல வச்சு பாருங்க, ஒரு பேனாவை வாங்கி வச்சு பாருங்க, எந்த பொருள் உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள்களிலும் இந்த இரண்டு எழுத்துக்கள் இருந்தே தீரும். இந்த எழுத்துக்கள் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள எந்த பொருளுமே இல்லை, இல்லாத இல்லவே இல்லை. நீங்க எல்லா பொருளையும் எடுத்து படிச்சு பாருங்க, வாங்கி பார்த்து பாருங்கள், அதை திருப்பி செக் பண்ணி பாருங்க, நான் சொல்லக்கூடிய ரகசியம் இருந்தே தீரும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, சிவனும் பாரு சக்தியும் எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட மறைச்சு நம்மள்கிட்ட டெய்லி அவங்க வந்து கண்ணில் காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப இந்த எழுத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்கு. இந்த எழுத்து எங்கெங்க போய் உட்காருதோ அந்த அந்த இடம் வந்து மிகப்பெரிய சிறப்பாயிரும். அதுவும் வந்து 26 எண்களில் எண்கணித முறையில் வந்து அது கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறாங்க. எண்கணித முறையில் 26 எழுத்துக்களை எடுத்து ஒவ்வொரு கம்பெனி நிறுவனத்துக்கும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்க. பெயரை வைத்து இந்த ஓஇ கரெக்டாக செட் பண்ணி உள்ளே வச்சு பெயரை வெளியிடுறாங்க. வெளியிடும் போது அந்த பெயர் வந்து உலக லெவலில் பேசப்படுகிறது, மக்களால் பேசப்படுகிறது. அதனால எல்லாருமே இது ஒரு பெரிய ரகசியம். அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கள் எப்படிலாம் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளுதுங்கிறத அடுத்த வாரத்தில் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஓஇங்கிறது யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 26 எழுத்துக்களில் இவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. 26 எழுத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய மகிமைகள், இந்த ரெண்டு எழுத்துக்கு வந்து மிகப்பெரிய மகிமை இருக்கு. அதுக்கப்புறம் ஏங்கிற வார்த்தையில இருக்கு, ஏங்கிற வார்த்தையில பேட்டா டாட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒரு சில சில விஷயங்கள் தான் நிறுவனங்கள் இருக்கு. அப்புறம் யூ எழுத்துல சாம்சன் இருக்கு, அது சில நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்துக்கள் உலக லெவல்ல இருக்கும், உலக லெவல்ல வந்து பேசப்படும். அதனால இந்த ரெண்டு எழுத்துக்கள் உலக லெவல்ல எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்பர் ஒன்ல இருக்கும். நம்ம இந்த ரெண்டு எழுத்து உள்ளே போய் உட்காந்துச்சுன்னா அந்த அந்த பொருள் வந்து நம்பர் ஒன் ஆயிரும். நம்பர் ஒன் ஆகி உலக லெவலில் பேசப்படும், உலக லெவலில் பேசப்படும், மக்களால் பேசப்படும். மக்கள் வாங்கி அணிவிச்சுட்டு இருப்பாங்க. அணிவிச்சுட்டு அந்த பொருளை வந்து திருப்பி திருப்பி வாங்கி 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 மக்கள் வந்து அணிவிக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கும். அதனால இந்த இந்த எழுத்துக்கள் எப்படிலாம் நம்மளை ஆட்கொள்ள போகிறது, எப்படிலாம் நகரப்போகிறதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாரும் இது வந்து இந்த வீடியோ எதற்கு சொல்லியிருக்கேன்னாக்க, இன்னும் வரும் விஷயத்தில் வந்து நம்மளுடைய விஷயங்கள் என்ன இப்போ மாறப்போறதுங்கிறது சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். எதுக்குன்னா இதுவும் ஒரு மர்மம், இது ஒரு பெரிய மர்மம். 26 எழுத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய மகிமை இருக்க போகிறதுங்கிறது பின்னும் வர வாரங்களில் சொல்ல போகிறேன். இந்த 26 எழுத்துக்களை வச்சு தான் நம்ம பெயரே வந்து சூட்டிகிட்டு இருக்கோம். பெயர் பண்ணும்போது இங்கிலீஷில் பண்ணும்போது பெயருக்கு வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து 26 எழுத்துக்களை வச்சு தான் பெயரே நம்ம முடிவு பண்ணுறோம். ஒரு பேரை வந்து முருகன் வைக்கிறோம், MURUGAN வைக்கிறோம். அப்போ எப்போ எதை வச்சு வைக்கிறோம், தமிழ் எழுத்தை விட இங்கிலீஷ் எழுத்துக்கு தான் முதன்மை கொடுக்குறோம். அப்போ இங்கிலீஷ் எழுத்துக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குங்கிறத பின்வரும் வாரங்களில் நான் சொல்ல போகிறேன். சொல்லுவதை எல்லாரும் கவனிங்க. அது மாதிரி அதிர்ஷ்ட பெயர்களை வைத்தவர்கள் அதிர்ஷ்டமாகவே வாழ்கிறார்கள். தெய்வங்கள் பெயர்கள், கடவுள்கள் பெயர்கள் வைத்தவர்கள்லாம் பெரும்பாலும் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி நதிகள் பெயர்கள் வச்சவங்க பூரா கஷ்டப்பட்டு இருக்காங்க. பூக்கள் பெயர்கள் வச்சவங்க பூரா கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் திரையுலகத்தில் அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறது இல்லை. அவர்கள் வெற்றி பெயரையே வைத்து வெற்றியாளராகவே மாறுகிறார்கள். திரையுலகத்தில் வைக்கிற அத்தனை பேர்களும் வெற்றி பெயராக வச்சு வெற்றியை நோக்கியே நகர்றாங்க. ஆனால் நம்ம வந்து வைக்கும் போது, குழந்தைகளுக்கு வைக்கும் போதும், எல்லாருக்கும் வைக்கும் போது வெற்றி பெயரை வைங்கள், வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால் ரொம்ப பேர் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் இங்கே வந்து சில பெயர்கள்லாம் வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கல. அதை நான் இப்போ இதை சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ரகசிய விஷயத்தை வந்து பின்வரும் வாரங்களில் வந்து சில பெயர்கள்லாம் வந்து எப்படி பெயர்கள்லாம் வந்து நல்ல பெயர்கள் இல்லை, அது வந்து அந்த பெயர்கள் ஏன் நம்மளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். அதை வந்து வரும் வாரங்கள் சொல்லுவேன். இப்போ இந்த 26 எழுத்துக்கு எப்படி மகிமை இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வரும் வாரங்களில் எந்தெந்த பெயர்கள் வைத்தவர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க,
எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில சிறப்பா இல்ல, அது மாதிரி நல்ல பெயர்கள் வைத்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில சிறப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதையும் நான் சொல்ல போறேன். அது வந்து வருவாளத்தில் அது உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட காமிக்கப்படும், ப்ரூஃபோட காமிக்கப்படும். அந்த பெயர்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிரதிஷ்டப்பட போகிறது, எவ்வளவு தூரம் வெற்றியாளராக உங்களை நகர்த்தி கொண்டு போகிறதையும் நான் வந்து சொல்ல போறேன். சொல்றதை வந்து அடுத்த வாரத்தில் வந்து காண்பிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்த இஓங்கிற எழுத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை எல்லாரும் குறித்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் பாருங்கள், உங்கள் கார்களை பாருங்கள், உங்களுடைய டிவிகளை பாருங்கள், உங்களுடைய வாஷிங் மிஷினை பாருங்கள், உங்களுடைய ஃப்ரிட்ஜுகளை பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய அத்தனை பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அத்தனை பொருள்களையும் பாருங்கள், பல்லு வளர்க்கக்கூடிய அத்தனை பேஸ்ட்டுகளையும் பாருங்கள், உங்கள் வீட்டை லிஃப்ட் கம்பெனிகளை பாருங்கள், பெபிக்க ஒரு பிளைவுட் கம்பெனிகள் எந்த கம்பெனி, பெரிய பெரிய நிறுவன ஒரு லேப்டாப் கம்பெனியை பாருங்கள், எத்தனை மாதிரி எத்தனை விஷயமா இருந்தாலும் அத்தனை கம்பெனிகளும் இந்த ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு பேரையே வடிவகிக்கல. அதனால இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த ரகசியத்தை பின்வரும் வாரங்களில் நான் சொல்லுவேன், அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எல்லாமே நான் வந்து உயிரெழுத்துக்களை பத்தி சொன்னேன். 26 எழுத்துக்களுக்கு என்ன மகிமை இருக்க போறதுங்கிற அடுத்த வாரத்தில் சொல்ல போறேன். இப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கள் உங்க வீட்டில் வந்து எந்தெந்த பொருளெல்லாம் அசைச்சு கொண்டு இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இந்த ரெண்டு எழுத்துக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், பெரிய விஷயம் தெரியும். அதை பத்தி திருப்பி நான் அடுத்த வாரத்தில் சொல்லுவேன். ஓங்கிறது ஓ என்கின்ற எழுத்து சிவனை சார்ந்தது, சிவனை சார்ந்தது. ஈங் என்ற எழுத்து சக்தியை சார்ந்தது. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில வந்து டெய்லி வந்து சிவனையும் சக்தியும் டெய்லி நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் நம்மள்கிட்ட உறவாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள தொடாம எந்த விஷயமும் நம்ம பண்ணவே இல்லை. அதனால இவர்கள் இருவரையும் இரு கடவுள்களையும் டெய்லி நம்ம வணங்கி கொண்டிருக்கோம். அவர்கள் இருக்கும் இடத்தை நம்மளும் இருந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தெரிந்து கொண்டு இதை வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் பெரிய ரகசியம். இதை வந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் ரகசியம் தெரியும். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து இங்க எண்கள் 26 எழுத்துக்களை பத்தி நான் சொல்லி முடிச்சேன். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது அடுத்த வாரத்தில் சில விஷயங்கள் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து சில விஷயங்கள் மாத்தி சொல்ல போறேன். ஏற்கனவே கடையில் வந்து கிழக்கு பார்த்த கடை, மேற்கு பார்த்த கடை, வடக்கு பார்த்த கடை, தெற்கு பார்த்த கடையை பற்றி, கடைக்குள்ள பஞ்சபூதங்களை எப்படி வச்சுக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாருக்குமே சொல்லிட்டேன். அதையும் எல்லாரும் பார்த்துட்டு என் வீடியோவை பார்த்து சார் கடை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மேப்பெல்லாம் அனுப்பிச்சு மேப்பை பார்த்து அவங்களுக்கு வந்து சில பொருள்கள்லாம் அசைச்சு மாற்றி இந்தந்த இடத்துல இதை வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்தது பிரகாரம் எல்லாரும் வச்ச பிறகு நல்லா இருக்கு சார், இப்போதான் சார் நல்லா இருக்கு கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் உழைச்சாலும் கடினமாக உழைச்சாலும் அதிர்ஷ்ட சரியாக மாறுவதுக்கு அதிர்ஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் போகிறவங்கன்னா பஞ்சபூதங்களை சரியாக வச்சுக்கணும். உங்கள் கடைக்குள்ள பஞ்சபூதங்களை சரியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் நான் ஒன்று போட்டிருக்கேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா வடக்கு இது, கிழக்கு இது, தெற்கு இது, மேற்கு. வீட்டுக்கும் பஞ்சபூதங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும், சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வந்து ஈசானியம், கிழக்கும் தெற்கும் சந்திக்கிறோடைய அக்னி, அது மாதிரி மேற்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய இடம் கன்னி, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வாயு பகவான். இப்போ பாருங்க இந்த எல்லா விஷயத்தையும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வருவாரத்திலிருந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு, வீடுங்கிறது ஒரு பஞ்சபூதங்களால் ஆன ஒரு விஷயம். அந்த பஞ்சபூதங்களை வீட்டில் வந்து எப்படி முறையோட வச்சுக்கணும், முறையோட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீடு வந்து லட்சுமி கடாசமாக மாறிடும். வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அந்த வாஸ்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் வாஸ்தும் பஞ்சபூதங்களும் சரி செய்து வைத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வீடு வந்து மங்களகரமாக மாறிடும். அதனால் அதை பற்றியும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி வச்சுக்கணும், மேற்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி வச்சுக்கணும், வடக்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி உங்களுடைய விஷயங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும், தெற்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொரு வாரமும் நான் போட போகிறேன். இது வந்து பஞ்சபூதங்களை எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே கரெக்டாக வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடு வந்து மகாலட்சுமி மாதிரி மாறிடும். மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு உங்களை வந்து செல்வந்தராக மாற்றிடுவாங்க. உங்களுடைய நிலைமையே மாறிவிடும், உங்களிடம் அதிர்ஷ்டம் வந்தே தீரும். பஞ்சபூதங்களை யார் சரி செய்யாமல் வைத்து விட்டால் அது வந்து சரியே வராது. பஞ்சபூதங்களை வீட்டில் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டின வீட்டில் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, கட்டின வீடாக இருந்தாலும் பஞ்சபூதங்கள் சரியில்லை என்றால் அந்த வீட்டில் ஆண் பக்கம் தப்பாக இருந்தால் ஆணை பாதிக்கிறது, பெண் பக்கம் தப்பாக இருந்தால் பெண்ணை பாதிக்கிறது. ஆண் பாகங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பாகங்கிறது கன்னியும் ஈசானியமும் ஆண்பாகம், அக்னியும் வாயுவும் வந்து பெண் பாகம். இந்த ரெண்டு பாகத்தை இந்த ரெண்டு பக்கம் பாதிச்சா பெண்களை பாதிக்குது. இந்த பக்கம் கன்னி மூலையும் ஈசா
ஈசானியத்தையும் தவறா வச்சுக்கினாக்கா ஆண்களை பாதிக்குது. அப்போ உண்மையா அந்த வீட்டுல ஆண் வீடா இல்ல பெண் வீடா அப்படின்னு சொல்ற அளவு சொல்லக்கூடிய நிலை உள்ள விஷயத்தை நான் இன்னும் ஒவ்வொரு வாரத்திலும் கிழக்கு பார்த்த வீடு எப்படி இருக்கும், மேற்கு பார்த்த வீடு எப்படி இருக்கணும், வடக்கு பார்த்த வீடு எப்படி இருக்கணும், கிழக்கு பார்த்த வீடு எப்படி இருக்குங்கிற ரகசியத்தை எல்லா ஒவ்வொரு வாரம் வரைபடங்களோட சொல்ல போற வரைபடங்களோட சொல்லும் போது உங்கள் வீட்டை வந்து சரி செய்து கொள்ளுங்கள். சரி செய்து கொண்டால் பஞ்சபூதங்களை சரியாக வைத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் வந்தே தீரும், உங்களுடைய நிலைமை மேலும் மேலும் பெரிய உச்சத்துக்கு செல்லும். அதே மாதிரி தெருக்குத்து இல்லாம பாத்துக்கணும். ஒரு வீடு வந்து தெருக்குத்து இல்லாம இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து மங்களகரமா இருக்கும். பஞ்சபூதங்களும் தெருக்குத்துகளும் சரியாக சரியான தெருக்குத்து இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தவறான தெருக்குத்து இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பெரிய வெற்றியாளராக மாறவே இல்லை. இதெல்லாம் சொல்லி ஒரு அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு இந்த பெரிய ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வீடியோ வந்து உங்களை சிறப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இதை பார்த்து பெரிய நன்மை அடைவதற்கு என்னுடைய வீடியோ மிகவும் உதவியா இருக்கும். இப்ப பாருங்க, இது வந்து வீட்டை பத்தி நான் சொன்னேன். அடுத்தது ஏஐஏஇஐஓஓயுவுல்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். 26 எழுத்து என்னென்ன பண்ண போறங்கடே அடுத்த வாரத்திலிருந்து சொல்ல போறேன். அதே மாதிரி ஓ என்கின்ற எழுத்து வந்து சிவனை சார்ந்தது, ஈங்கிற எழுத்து சக்தியை சார்ந்ததுங்கிறத சொல்லி இந்த எழுத்துக்கள்லாம் உங்களை எவ்வளவு தூரம் மேன்மைக்கு கொண்டு போக போகிறது என்பதையும் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்கள் கார்களை போற ஆராய்ச்சி பண்ண, வாங்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு நூல்கண்டு வாங்கினா கூட அமிட்டோன்னு சொல்றோம், எல்லா அமிட்டோ எல்லா விஷயத்திலும் கோட்ஸ்ன்னு சொல்றோம், எல்லாமே பாத்தீங்கன்னா வரதமானு சொல்றோம். எல்லா பெயர்களுமே இந்த பெயர்ல இருந்து மாறவே இல்லை. நான் சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்து இல்லாம எந்த பொருளுமே விற்கவே விற்காது, நம்பர் ஒன்னு ஆகவே ஆகாது. அது தன் வசம், மக்கள் வசம் தன் வசம் கொண்டு வந்து செலுத்திவிடும். இந்த எழுத்துக்கு அவ்வளவு பெரிய மகிழ்வு இருக்கு. சிவனுக்கு நாம் வணங்கக்கூடிய சிவனும் பார்வதியும் நம்மளோட கூட இருந்து, சக்தியும் கூட இருந்து, இந்த எழுத்துக்கூட இருந்து நாம டெய்லி அவர்களோடைய பயணம் செய்கிறோம். பயணம் செய்வது யாருக்கும் தெரிவதில்லை. சிவனையும் சக்தியும் நாம் டெய்லி பார்க்கறங்கிறத யாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை பார்த்த பிறகாது ஈ எழுத்தும் ஓ எழுத்தும் நம்மளை எவ்வளவு தூரம் நம்மளை வந்து கிரகிச்சு போய்கிறது, நம்மளை எப்படி கவர்ந்து இழுத்து செல்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே என்னுடைய வேதாந்திர பகிர்ச்சி முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, 18 சித்தர்களும் இந்த விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. இது வந்து திருக்குறள்ல வந்து என்னன்ப ஏன எழுத்தன்ப இவ்வென்றும் கண்பண்ண அப்படிங்கிற முதல் திருக்குறள் எழுதா, திருக்குறளும் எண்கணித முறையில் தான் இருக்கு. திருக்குறளும் எண்கணித முறையில் இருக்கு. திருவள்ளுவரும் திருக்கு எண்கணித முறையில தான் அவரும் பெயரை சூட்டி வச்சிருக்கார். நம்மளுடைய பிரமிடு இருக்கிற அந்த பிரமிடுக்குள்ளேயும் இந்த எண்கணித முறையில எல்லா ரகசியத்தையும் அடக்கி வச்சிருக்காங்க. 18 கோயில்களும் எண்கணித முறையில் தான் இருக்கு. திருவண்ணாமலை எண்கணித முறையில் இருக்கு. பழனியும் எண்கணித முறையில் இருக்கு. மதுரையும் எண்கணித முறையில் இருக்கு. திருப்பதியும் எண்கணித முறையில் தான் இருக்கு. இந்த 26 எழுத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இந்த எழுத்துக்கள் இருக்கிறதுனாலதான் அவர்களால் இதுக்கு அப்பாற்பட்டு அங்கேயே அவர்கள் வந்து அந்த முனிவர்கள் அந்த குருக்கள்லாம் அங்கேயே சமாதி ஆகி அங்கேயே இருக்காங்க. இந்த பெயர்கள்லாம் நல்ல பெயரை சூட்டி மிகப்பெரிய பிரபலியத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய விஷயத்தை நோக்கி நகர்ந்து இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் நல்ல பெயர்களை வைத்து, நல்ல வெற்றி பெயர்களை வைத்து வெற்றியாளராகவே மாறுவதற்கு உதவியா இருக்கும். யாரும் வந்து நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை அடுத்த வாரத்திலிருந்து சொல்ல போறேன். அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு இனிமேல் நம்ம வெற்றி பெயரையே வைத்து நம்ம குழந்தைகளுக்கு வெற்றியான பெயர்களை வைத்து வெற்றியாளராக மாற்றுங்கள். எப்பொழுதுமே வெற்றியான பெயர்களை வைங்கள், வெற்றியாளராக மாறுவார்கள். அதனால கடவுள் பெயரை வைப்போம், நதிகள் பேர் வைப்போம், கடவுள் பெயர்களை வைக்காதீர்கள். கடவுள் பேர்ல சில பேர்கள் இருக்கு, அது வெற்றி கடவுள் பேர்கள் வெற்றி பெயரை வைங்கள். நதிகள் பேர் வைக்காதீங்க, பூக்கள் பேர் வைக்காதீங்க, வைக்காம இருந்து வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரத்துல இருந்து எந்தெந்த பேர்கள் யாராருக்கு தப்பான பேர்கள் இருந்தால் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கிறதையும் உங்களுக்கு வந்து உணர்த்தும் போது உங்களுக்கு புரியும். அந்த பேர்கள்லாம் சொல்லும் போது அவர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள்லாம் கஷ்ட நிலையில் இருக்கிறார்கள். அதை புரிந்த பிறகு நீங்கள் இன்னமேல் உங்கள் குழந்தைக்கு வைக்கும் போது நல்ல பெயர்களை வைங்கள், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வாழ்க்கையில் அவர் சிறப்பித்து விளங்குவார்கள். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த இந்த உள்ளங்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது ஆன்மீகம், ஆன்மீகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடியோ போன ஞாயிற்றுக்கிழமை நான் போடலை. இந்த வாரம் நான் இந்த வாரம் வந்து அடுத்த இந்த சனி ஞாயிறும் வந்து நான் பெங்களூர் போகிறேன், ஒசூர் போகிறேன்.
ஒசூர்ல சனிக்கிழமை கிளாஸ், ஞாயிற்றுக்கிழமை வந்து பெங்களூர்ல கிளாஸ். அப்ப இது இந்த வாரமா நான் வந்து அடுத்த புதன்கிழமை வியாழக்கிழமை தான் ஒரு வீடியோ போட போறேன். இது வந்து போன வாரம் போடக்கூடிய ஆன்மீக வீடியோவை இந்த வாரம் இந்த இன்னைக்கு நான் போடுறேன். இதை பார்த்து எல்லாரும் மகிழுங்கள், மகிழ்ந்து சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி நான் என்னுடைய விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை வெளியிடுறேன். எல்லாரும் இதை பார்த்து மகிழுங்கள், மகிழ்ந்து சிறந்த வெற்றியாளராக மாறுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிங்க. வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். உங்கள் ஆன்மீக கலைஞன் ராஜா எஸ்ஆர்எம். வாழ்க வாழ்க.